ஓமகர்த்தி சாயனமா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இந்த மறைமுக கண்ட வாசகத்துல 6 பாயிண்ட் நம்ம பாத்துட்டோங்க ஐயா. ஏழாவது பாயிண்ட் என்னங்கறத நம்ம அப்படியே ஏழாவது லாஸ்டா வந்து பண்ணிடலாங்களா ஐயா? குடி வரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, அத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. ஏழாவது வந்து ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ. இதுல இத வார்த்தையை கேட்கும் போதே எளிமையா நமக்கு புரியும். ஏழைகளுடைய வயிறு எரியற மாதிரி நான் செய்தேனோனாக்கா அவங்கள வருந்த செய்யறது, ஏழைகளை வந்து வருந்த செய்யறது. சரி, ஏழைகள் ஒருத்தரை பார்த்து வருந்துறாங்க அப்படின்னாக்கா அந்த ஒருத்தர் யாரா இருக்கணும் சொல்லுங்க. எப்படின்னா அவங்க இயலாமையா இருக்கிறத பார்த்து பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சுக்கலாமாங்க ஐயா? பணக்காரரை பார்த்து எரிவாங்கன்னு சொல்லலாமா? அவங்களுக்கு கிடைக்கிற நினைக்கிற சவையும் அவங்களுக்கு கிடைக்காதப்போ அவங்க எரிவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கலாமாங்க ஐயா? அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்ப ஏழைகளுடைய வயிறு எரியுது அப்படின்னாக்கா பணக்காரங்களை பார்த்து எரியணும்னு அவசியம் கிடையாது. தன்னுடைய நிலையை ஏளனம் செய்கின்ற பொழுதோ, இல்ல தன்னுடைய நிலைக்கு ஏற்ற அங்கீகாரமோ, இல்ல அதற்குண்டான ஊதியமோ முழுமையாக கொடுக்காமல் சங்கடப்படுத்துகின்ற பொழுது அவங்க வருத்தத்துல செய்வாங்க. வருந்துகின்றதான் இங்க சொல்றாங்க. வயிறு எரியுது அப்படின்னாக்கா அதாவது வயிறு எரியறது அப்படின்றது நெருப்பால எரியறதோ, இல்லாட்டி உஷ்ணத்தினால வயிறு எரியறதோ, பசியால எரியறதோ, இப்படி எல்லாம் நம்ம கணக்கெடுத்துக் கூடாது. வயிறு எரியறது அப்படின்னாக்கா துன்பப்படுவது, துக்கப்படுவது, துயரப்படுவது, வேதனைப்படுவது, இன்னொருவர் செய்த செய்கைகள் அந்த ஏழைகளினுடைய மனம் வருந்தும்படி செய்தால், அந்த ஏழைகளுடைய எண்ணங்கள் தடுமாறி, எண்ணங்கள் பிறழ்ச்சி அடைந்து வருந்தி வேதனையோடு துக்கத்தோடு அவர்கள் மனம் குமுறினால் அதற்கு பேர் தான் வந்து ஏழைகளுடைய வயிறு எரிய செய்தேனோ அப்படின்றதுக்கு அர்த்தம். இப்படியே சொல்லிட்டு இருந்தா புரியல. ஒரு உதாரணம் பார்த்தா புரியும். ஒரு சில பாத்தீங்கன்னாக்கா பணக்காரரா இருப்பாங்க, பல ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, விவசாயம் தான் செய்துகிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த விவசாயத்தை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க, வேலைக்கு ஆள்களை வச்சு செய்வாங்க. ஏழைகள் கூலிக்கு போறவங்க அந்த விவசாயிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த முதலாளி கிட்ட ஜமீன்தார்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த நிலப்பரப்பு அதிகமா வச்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட கூலி வரைக்கு வருவாங்க. அந்த கூலிக்கு வர விவசாயிகள்லாம் வந்து ஒரு சில பேர் காலையிலேயே, ரொம்ப விடியற் காலையிலேயே, ஏன்னா வெயிலினுடைய தாக்கத்துக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் வேலைகளை செய்யணும் அப்படின்றதுக்காக ரொம்ப காலை பொழுதே அவங்க வேலைக்கு வந்துருவாங்க. சில நேரத்துல சாப்பிடாத கூட வந்துருவாங்க. அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கூலிக்கு வேலைக்கு வரவங்களுக்கு சாப்பாடு அந்த முதலாளி வீட்டுல போடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க ஆமாங்க. ஆமா, அது மாதிரி சாப்பிடாத வரும்போது அந்த சாப்பாடு குடுக்கிறது ஒரு பக்கம் அப்படின்றத விட அதுல பாரபட்சம் காட்டுறது, தான் வந்து அங்க உட்காந்து சுவையான உணவை உண்றது, அவங்களுக்கு வந்து தரம் அற்ற இல்லாட்டி ஒரு எளிமையான உணவுகளை கொடுத்துட்டு இவரு தரம் உயர்ந்த உணவை பக்கத்திலேயே உட்காந்து உண்றது, இதெல்லாம் கூட வந்து ஒரு பாவ செயல் தான். இல்லாட்டி சாப்பாடு நல்ல தரமான சாப்பாடு கொடுக்கறது, இவர் வந்து 10 இட்லி சாப்பிடுவாரு, இல்ல ஒரு 2 களி உருண்டை சாப்பிடுவாரு. அந்த ஏழைகளுக்கு பாத்தீங்கன்னாக்கா 1/2 உருண்டை தான் கொடுப்பாரு, இல்ல ஒரு 4 இட்லி தான் போடுவார். போப்பா இன்னைக்கு இவ்வளவுதான்ப்பா, போய் செய்ப்பா வேலைய, சாப்பிட்டல்லப்பா போப்பான்னு இது மாதிரி கூட சொல்றது. அது கூட வந்து அவர்களுடைய மனதை வருந்த செய்யும். சில நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஓய்வே இல்லாம அவங்களை வேலை வாங்குறது, ஐயா ஏம்பா 100 2 கட்டு தான்ப்பா வரும், அறுத்து முடிச்சுட்டு போய் சாப்பிடுப்பா, அப்புறமா போப்பா, எங்கப்பா சும்மா உட்காந்துக்கிற அப்படின்றது, கடுமையான உழைப்பை வாங்குவது. புரியுதையா? சிறிது நேரம் கூட ஓய்வு கொடுக்காத வேலை செய்ய வைக்கிறது, காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்ய வைக்கிறது. அந்த காலத்துல அப்படி எடுத்துக்கலாம் ஐயா, ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதிகப்படியான வேலை சுமை கொடுக்கறது, குறைந்த ஊதியம் கொடுக்கறது. அந்த ஊதியமே பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்றது, ஒரு சில நேரத்தை அந்த காலத்தெல்லாம் வந்து வேலை செய்தாங்கன்னாக்கா என்ன வேலைக்கு வந்தாங்களோ, இப்ப நெற்கதிர்களை அறுவடை செய்து நெற்களை வந்து உதிர வைக்கிறதுக்கு வந்திருக்காங்கனாக்கா அந்த நெல்லையே அவங்களுக்கு கொடுப்பாங்க ஊதியமா. வேர்க்கடலை வந்து பிடுங்கறதுக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா அந்த வேர்க்கடலையே அவங்களுக்கு கூலியா கொடுப்பாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில நேரத்துல பணமா கூலியும் அப்படிங்கிற மாதிரி நடைமுறை இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆமா, கூலியும் கொடுப்பாங்க, சில நேரத்துல பொருட்களாகவும் கொடுப்பாங்க, ரெண்டும் சேர்ந்து அது பாதி இது பாதியா நடைமுறையில இருக்கு. ஆமா, அப்படியும் கொடுப்பாங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பொருட்களை குறைச்சு கொடுக்கறது, அந்த தானியத்தையும் குறைச்சு கொடுக்கறது, இப்படி செய்யறது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா நான் நல்லா உழைப்ப வாங்கிட்டு பொழுது போயிடுச்சுப்பா, விளக்கு வச்சுட்டாங்கப்பா, இன்னைக்கு காசு எதுவும் கொடுக்க கூடாதுப்பா, பொருள் எதுவும் இன்னைக்கு கொடுக்க கூடாதுப்பா, நாளைக்கு வந்து வாங்கிக்கப்பானி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறது. ஆனா அந்த ஏழை கூலி இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் வீட்டுக்கு போகும்போது அன்னைக்கு அவன் பெற்ற அந்த கூலியை வச்சுதான் அவன் குடும்பத்துக்கு தேவையான வாழ்வு ஆதாரத்தை, அன்னைக்கு உண்டான உணவு, உடை, இல்ல உறைவிடம் அப்படின்னு சொல்ற சில பணிகள் செய்வதற்கு, ஆடை வாங்கலாம்னு விருப்பப்படலாம், இல்ல வீடு கட்டலாம், ஏதாவது ஆல்டர்னேஷன் பண்ணலாம் அப்படின்னு எண்ணங்கள் இருக்கலாம், இல்ல உணவே வாங்கறதுக்கு இன்னைக்கு குடுக்கற கூலியை வச்சுதான் அவன் வாங்கணும்னு இருக்கும். அந்த வாழ்வு ஆதாரத்துக்கு அவன் பயன்படுத்தக்கூடிய பணத்தை இன்னைக்கு கொடுக்காத அமைச்சிடுறது, எதிர்பார்க்கறது கிடைக்காம போற மாதிரி எதிர். ஆமா ஆமா, அது மாதிரி ஏமாத்துறது, அது மாதிரி சொல்லி ஏதாவது சாக்கு போக்குகள் சொல்லி கருணையே இல்லாத நடந்துக்கிறது, இதெல்லாம் தான் வந்து அந்த ஏழைகளுடைய வயிறு எரிய செய்யும் அப்படின்றாங்க. ஏன்னா அவன் அன்றாடம் உழைக்கிற அந்த உழைப்பை வைத்து, அன்றாடம் அவன் பெறுகின்ற அந்த கூலியை வைத்துதான் மனைவிக்கு தேவையானது, குழந்தைக்கு தேவையானது, தனக்கு தேவையானது, தன்னை சார்ந்தவர்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவங்க வந்து செயலாக்கப்படுத்துவாங்க. அந்த இரவு பொழுதுல தந்தை வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு அப்படின்னாக்கா, ஏதாவது உணவுகளோ உணவு தின்பண்டங்களோ வாங்கிட்டு வரோன்னு குழந்தைங்க எதிர்பார்ப்போடு இருக்கும். இல்ல ஸ்கூலுக்கு போகும்போது அது ஸ்கூலுக்கு தேவையான சில உபகரணங்கள், இல்ல புத்தகங்கள், நோட்டு பேனா, இது மாதிரி ஏதாவது வாங்கலான்ற ஒரு ஆசையில இல்ல அப்பா கிட்ட இருக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்ப காணிக்க இல்லாத போகும்போது அது அவங்களுக்கு இழப்பு, அன்னைக்கு வாங்க முடியாது. சரி, கணவர் எதனா வாங்கிட்டு வருவாரு, நம்ம வந்த பிறகு சமைச்சிக்கலாம், அது சாப்பாடு வடிச்சாச்சு, ஆனா சாம்பார் வைக்கிறதுக்கு பொருட்கள் இல்ல, தக்காளி இல்ல, காசு இருந்தாதான் தக்காளி கிடைக்கும். சரி, வாங்கி வந்துட்டாருன்னா நம்ம சமைக்கலாம்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் வெறும் கையோட வந்தாருனாக்கா அந்த குடும்பத்துல இருக்கிற அனைவரும் ஒரு ஏக்கத்தோட வேதனையோட இருப்பாங்க. இதுதான் வந்து அந்த ஏழையினுடைய வயிறு. அந்த ஏழை மட்டும் இல்ல, அந்த ஏழையை சார்ந்த மனைவி, தாய், தந்தை, குழந்தைகள், அவர்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து மன வருத்தப்படுவாங்க. அந்த மன வருத்தம் தான் ஏழைகளுடைய வயிறு எரிய செய்யுது அப்படின்னு அர்த்தம். சில நேரத்துல பட்டினியாளர்கள் கூட போய் படுப்பாங்க, பட்டினியா படுக்கும் போது அவங்க வயிறு எரியதானே செய்யும், தண்ணி குடிப்பாங்க. அந்த பசி வேதனை, உஷ்ணம், வயிற்றுல வந்து உஷ்ணம், ஏதாவது போடணும் அந்த உஷ்ணத்தை அடக்கிறதுக்கு, வயிற்றுல இருக்கிற அந்த உஷ்ணத்தை அடக்கிறதுக்கு போடுற தீனிக்கு பேரு தான் பூரண பூரணாகதி, யாக குண்டம் அப்படின்னா வயிறு தான், எரிகின்ற இடத்துல அந்த உணவை போடுறதுக்கு பேரு தான் பூரணாகதி. அந்த சாப்பாட்டையே நம்ம போடல ஏழைக்கு அப்படின்னும் போது அவனுடைய வயிறு எரியுது அப்படின்னு அர்த்தம். அந்த உழைப்பு கேட்ட கூலிய தராத விடுறது, இல்லாட்டி குறைச்சி தர்றது, சரியான நேரத்துல கொடுக்காத விடுறது, இல்ல காலம் தாழ்த்தி கொடுக்கறது, இப்படி எல்லாம் செய்யும் போது அந்த ஏழையினுடைய வயிறு எரிகின்றது, இன்னல்களை உருவாக்குகிறது ஏழையினுடைய வாழ்வுல. இது எல்லாம் பாவச்செயல். இந்த பாவச்செயலுக்கு பேர் தான் வந்து ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ அப்படின்றத வள்ளல் பெருமான் வந்து தெளிவுபட சொல்லியிருக்கிறார். இது மாதிரி பாவச்செயலை செய்யக்கூடாது, செய்தா அதுவே ஒரு குற்றமாக வந்து அந்த முதலாளியை கர்ம வினைகளுக்குள்ள தள்ளும், நல்ல நிகழ்வுகள் நடக்காம சில சாபங்கள், பாவங்கள், தோஷங்கள் வந்து வினைகளாக சூழ்ந்து எதிர்கால வாழ்வு முன்னேற்றத்திற்கு தடையாக வரும். அது சமூக வாழ்க்கை நிலையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கை நிலையாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே இது ஒரு முட்டுக்கட்டையாக வரும். இப்படி ஏதாவது நான் பாவம் செய்தேனோ, எதனால எனக்கு ஆன்மீகத்துல தடை இப்படி கொடுத்திருக்கிறீங்க, இப்போ நான் நினைச்சத விரைவாக சாதிக்க முடியாத காலங்கள் கடக்கின்றது, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே எனக்கு கருணை காட்டுங்கள் அப்படின்ட்டு, நான் இப்படி ஏதாவது பாவம் செய்தனோ அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டே வராரு. அதுல ஏழாவது பாவத்தை வந்து ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ அப்படின்ட்டு ஏக்கத்தோட அவரு பேசி வருந்துறார். இது உதாரணத்தை சொல்லும் போதுதான் புரியும். ஆமாங்க ஆமாங்க, நம்ம ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே அதுக்கு மேலோட்டமான அர்த்தம் சொன்னோம்னா புரியாது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா ஓகே, அதனாலதான் இத கதைகளாக எடுத்துட்டு போறது. பெரிய கருத்து ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கீங்க. ஆமா ஆமா ஆமா, மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, பாப்போம், ஒவ்வொன்னா பாப்போம். நன்றிங்க நன்றிங்க நன்றி எல்லாத்தையும்.